சாவித்ரி, நான் சொல்றது உங்களுக்கு கேளுமா? நடந்தே நினைச்சிட்டு இருந்தா நடக்க போறது நின்று அம்மாடி. சாவித்ரி, நடந்தது நடந்து போச்சு, இப்படி பட்னி கடந்தா எப்படிமா? இந்த காஃபி ஆஃப் த சாப்பிடு, வாங்கிக்கோ. சாப்பிடுமா? சாப்பிடு. அம்மாடி, நாங்களும் பத்து நாளாக கேட்டுட்டு இருக்கோம், அப்படி என்னதாம்மா நடந்துச்சு? எங்ககிட்ட சொல்லலாம்ல? சொல்லுமா. தம்பி போய் அந்த மாலையை போடு. நீங்க உட்காருங்க, உட்காருங்க. என்னம்மா நடந்துச்சு இப்ப சொல்லு. சொல்லுமா. தொழில போட்டி கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இல்ல, கொலை பண்ணிட்டாங்க. யாரு கொலை பண்ணது சொல்லுமா? யாரும் வடநாட்டுக்காரங்க. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கலாம்ல? கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டோம். என்ன பண்ணுவாங்க? தேடுவாங்க, தேடுவாங்க, தேடிட்டே இருப்பாங்க. இது ஒரு வித்தியாசமான தொழில் சார். இதுல வெட்டு குத்தெல்லாம் சகஜம். பாருங்க, போன வருஷம் என் தம்பியை போட்டானுங்க. என்ன பண்ண? போலீஸ்ல கேஸா கொடுத்தேன், அப்படியே விட்டுட்டான்ல. கேசா கேஸ். நாம அவன் மேல கேஸ கொடுத்து அவனை 7 வருஷம் உள்ள தள்ளி வெளியே வந்தது என்ன பண்ணுவான்? வெட்டுவான். யார? உங்க எல்லாத்தையும். இப்போ என்னை எடுத்துக்கங்க, எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சிட்டேன். என்ன போட்டாலும் அதை பத்தி கவலை இல்லை. வாழ வேண்டிய வயசுமா, யோசனை பண்ணுங்க. அதுக்காக அப்படியே விட்டு முடியுமாங்க? நாளைக்கு இருக்கிறவங்க ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா? பண்ண மாட்டாங்க, எதுவும் பண்ண மாட்டாங்க. இந்த கொலை குத்து வெட்டு எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஏதோ ஒரு தொடர் கதை ஆக்கிடாது. இதையும் மீறி நீங்க போலீஸ் கேஸ்னு போனீங்க, அதே வடநாட்டுக்காரனுங்க வருவானுங்க, உங்க எல்லாத்தையும் வெட்டுவானுங்க. வாங்கடா. ஹலோ இன்ஸ்பெக்டர், தெரியாதா? எழுமல, இந்த ஏரியாவுக்கு புது இன்ஸ்பெக்டர் நான் தான். இங்க இனிமேல் எல்லாம் உஷாரா இருக்கணும். ஓகே சரிங்க சார். என்ன அதெல்லாம் பேஷன் சார்? உட்கார்ந்து இருக்க எல்லாத்துக்கும் ரெண்டு ரெண்டு ஊசிய போட்டு அனுப்புங்க. சரிங்க சார். எங்க அந்த சீஃபோ? உள்ள இருக்கார் சார். உள்ள இருக்கிறாரா? யோ வாயா. வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்க. இந்த அடிதுடி சம்பந்தமா வந்தேன் விசாரிக்க. யாரும் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. நான் என்ன பண்ணேன்? நான் பொழிச்சுக்கு வரா அவுட் ஆயிடுவாரா? பொழைச்சிருவாரு, உட்காருங்க. சிஸ்டர். எஸ் சார். அவங்கள இங்க வர சொல்லுங்க. ஓகே சார். நாமா இந்த அடிதுடி விஷயத்துல யாராரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறாரா? டாக்டர், இவர் கொடுக்க மாட்டாரு. டாக்டர், இந்த கேஸ்ல மூடி வச்சுட்டு அப்படியே லாக் பண்ணிட்டு நான் போயிடுவேன். அப்புறமா ஒரு 2-3 நாள் அவன் ரெடி ஆயிடுவான். ஒரு 4 பேரு வெட்டுவான். ஏய், இந்த கேஸ்ல நமக்கு வேலையா இல்லடா. இந்த 2 பேர் கையிலையும் கையெழுத்து வாங்கிக்க, இவர் கூட கையெழுத்து வாங்கிக்க. டாக்டர், நான் வரேன். சத்யாவை பொறுத்தவரை நாங்கள் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துருக்கோம். அவர் இப்போ ஓரளவுக்கு குணமாயிட்டாரு. இனி எடுக்க வேண்டிய மருந்துகளை நான் எழுதித்தரேன். அவரை நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம். அவருக்கு உங்களோட அன்பும் ஆதரவும் உபசரிப்பும் இருந்தால் தான் பூரணமான குணம் கிடைக்கும். அதனால் நீங்கள் அவரை அழைச்சிட்டு போயிடலாம். நான் அவரை டிஸ்சார்ஜ் பண்ண சொல்கிறேன், பண்ணிடுங்க டாக்டர். எஸ் சார். இட்ஸ் ஓகே.
பக்கமா என் பக்கமா? ஐயா வேல இருக்குங்கய்யா. வேலையெல்லாம் அவ பாத்துக்குவா, நீ எங்க விளையாடு. குச்சி உன் பக்கமா என் பக்கமா? குச்சி என் பக்கம்தான். ஐயோ குச்சி என் பக்கம் தான் விழுந்துச்சு. காசு எல்லாம் எனக்கு தான். இந்த மொத்த காசு வச்சுக்க. எல்லா காசு வச்சுக்க. இப்ப சொல்லு குச்சி என் பக்கமா உன் பக்கமா? இப்பவும் குச்சி என் பக்கம் தான். பாப்போம். குச்சி விழுந்துச்சு, மொத்தமும் எனக்கு தான். என்ன பிள்ளை என்ன விளையாட்டு? அது வந்து நான் யாரு? என் பேத்தி, என் பொண்ணு சாவித்திரியோட பொண்ணு. இந்த வீடு என் மாப்பிள்ள டைரக்டர் பாலகுமாரன் வீடு. என் வீடு. இங்க நீ எட்னா விளையாட்டு விளையாண்டனா என் பிரஸ்டேஜ் என்ன ஆகுறது? அப்ப நீ ஒரு 1000 ரூபாய் கொடு, 1000 ரூபாய் விளையாட்டு விளையாடுற. இந்த ஆட்டம் பாட்டம் எல்லாம் விட்டுட்டு எனக்கு தாத்தாவை மட்டும் இரு. குட்டி உனக்கு இந்த குச்சி விளையாட்டு பத்தி தெரியாது. எனக்கு நீ ஆடுற எல்லா விளையாட்டும் தெரியும். நீ இவருக்கு நேருக்கு நேர் மோதற ஏஞ்சலின் பிலிப்பா. ஆமா இவதான் எனக்கு பேர் வச்சா பாரு. இதோ வந்துட்டேன் டி. என்னது அழாத உன்ன நான் உப்பு மூட்டை தூக்கட்டுமா? வா. உப்பே உப்பே உப்பே. யாருக்கு உப்பு வேணும்? உப்பே. எனக்கு 2 கிலோ கொடுப்பா. எனக்கு உப்பு தாங்க. இல்லண்ணா இவனுக்கு தானே சாய் சங்கத்தை பத்தி கிண்டல் பண்ணி பேசினானுங்க. இங்க பாருங்க உங்க கடையில் வேலை பாக்குறாருல வடிவேலு, அவர் ஒரு வயசானவரை சொல்லி கடைக்குள்ள விட மாட்டேன்னாரு. அது தப்புன்னு சொல்லி அவரை பத்தி தான் பேசணும், மத்தபடி தப்பாலாம் எதுவும் பேசல. இல்லனா நம்ம சங்கத்தை பத்தி தான் ஏதோ பேசுறானுங்க. என்ன பேசுறா? நாங்க என்ன சொன்னோம்னா இவங்க ரெண்டு பேரும் உங்க ஜாதி தான், அதனால சங்கத்துல கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு சாதாரணமா தான் பேசிட்டு இருந்தோம். மத்தபடி உங்களை பத்தியோ உங்க ஜாதி சங்கத்தை பத்தியோ தப்பாவே பேசல. இவர் தான் தப்பா அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டாரு. ஆமா அப்படியே பேசணும்னு இருந்தா இப்ப இந்த இடத்துல உங்ககிட்டே சொல்லியிருப்போம். எங்களுக்கு ஒன்னும் பயம் இல்லை. கையை வெட்டி